ஏபிஎஸ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிட்டீங்க, இப்போ அடுத்தது பேரலெலாம் என்ன பண்ணலாம்? அந்த சர்டிஃபிகேட் வரத்துக்கு ஒரு 2-4 வாரம் ஆகும், சமயத்தில் மாதங்கள் கூட ஆகுதுன்னு கூகுள் ரிவ்யூவில் படிக்கிறேன். இப்போ அந்த கேப்பில் என்ன பண்ணலாம்? நீங்கள் என்ன பண்ணலாம், யூனி அசிஸ்ட், அதாவது யூனி அசிஸ்ட்க்கு முன்னாடி டேடுன்னு ஒரு வெப்சைட் இருக்குது, DAAD, டாய்ஷ அகாடமிக் அவுஸ் டவுஷ் எஸ் டிக்கு என்னன்னு தெரியல. ஸோ டேட் வெப்சைட் DAAD சர்ச் பண்ணுங்கள். இதுதான் வந்து உங்களுடைய ஒரு மாஸ்டர் மாதிரி. இந்த வெப்சைட்டில் தான் எந்த மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது, அது பப்ளிக் யூனிவர்சிட்டியா ப்ரைவேட் யூனிவர்சிட்டியா, எவ்வளோ ஃபீஸு, என்ன ரெக்குயர்மெண்ட்டு, கோர்ஸோடைய ஸ்ட்ரக்சர் என்ன, கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு கோர்ஸை பற்றி ஜெர்மனியில் இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டியோடைய கோர்ஸை பற்றி தெரியணும்னா இந்த டேட் வெப்சைட் DAAD வெப்சைட்டை நீங்கள் பார்த்தாகணும். இதில் இருக்கிற எல்லா பப்ளிக் யூனிவர்சிட்டியும் வந்துடும். ப்ரைவேட் யூனிவர்சிட்டி வருதான்னு தெரியல, ஏன்னா நான் ப்ரைவேட் ட்ரையே பண்ணல. இப்போ இந்த டேட் வெப்சைட்டில் போய் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு உங்களுடைய பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கலாம், இல்லை எக்கனாமிக்ஸ் இருக்கலாம், இல்லை லா இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது மேத்தமேட்டிக்ஸ் இருக்கலாம். அப்படிங்கும்போது அது சம்மந்தமான கோர்சஸ் என்ன இருக்குது அப்படின்னு அதில் தேடுங்க. அதில் தேடும்போது ஒரு ஒரு கோர்ஸாக போய் உள்ளே பார்க்கணும். நான் வந்து ஒரு ஒரு கோர்ஸாக உள்ளே போய் நான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன், இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் மாஸ்டர்ஸ் பண்ணலான்னு. அப்போ அதுக்கு உள்ளே போய் ஒன்று ஒன்றா பார்க்கணும், ஒரு ஒரு கோர்ஸாக எடுத்து அது வந்து என்ன, அந்த கோர்ஸோடைய ஸ்ட்ரக்சர் என்ன, அது ஃபீஸ் எவ்வளவு, எப்போ ஸ்டார்ட் ஆகுது, ஏன்னா வின்டர் செமஸ்டராக சம்மர் செமஸ்டராக, இதுமாரி அந்த கோர்ஸோடைய டீட்டெயிலெல்லாம் பாருங்கள். அந்த டீட்டெயிலுக்குள்ளே நான் போகல சரியா, ஜெர்மனியில் என்ன செமஸ்டர் இருக்குது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறையா வெப்சைட்டில் கிடச்சிருக்கும். இப்போ நான் கொடுக்கறது என்னுடைய அனுபவங்கள் மட்டும்தான். அப்போது ஒரு கோர்ஸோடைய ஃபுல் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் அதிலிருந்து நான் என்ன பண்ணேன், அந்த எனக்கு என்னென்ன கோர்ஸ்லாம் சரியாக இருக்குமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போது நிறையா கோர்ஸ் வந்து யூனி அசிஸ்ட் வழியாக மட்டும்தான் அப்ளிகேஷனை கொடுக்க முடியும், நம்மளால் நேரடியாக கொடுக்க முடியாது. யூனி அசிஸ்ட்னு ஒரு மீடியேட்டர் இருக்காங்க. எப்படி நான் இப்போ டேட் வெப்சைட் சொன்னனோ, யூனி அசிஸ்ட்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் போய் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், அது ஃப்ரீ. அப்புறம் நீங்கள் டேடில் பார்த்தீங்கள ஒரு ப்ரோக்ராம் யூனிவர்சிட்டியெல்லாம் பார்த்து வச்சிட்டிங்க, அதை கொண்டு போய் நீங்கள் யூனி அசிஸ்டில் தேடுங்க. தேடி அதை நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் லிஸ்ட்டு கேட்பாங்க, சிவி, மோட்டிவேஷன் லெட்டர், உங்களுடைய மார்க்ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்னு ஒரு லிஸ்ட்டு இருக்கும். நான் இதெல்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு கவர் பண்ணுறேன் அப்புறம். ஸோ டேடில் போய் ஒரு யூனிவர்சிட்டியை தேடிட்டோம், அதுக்கப்புறம் யூனி அசிஸ்டில் போய் அதே யூனிவர்சிட்டி டிகிரியை ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனுக்கு 75 யூரோ, அதுக்கப்புறம் 30 யூரோ. இது வந்து நம்ம கொடுத்தோன்னா என்ன ஆகும், அந்த யூனி அசிஸ்ட் அப்படிங்கிறவங்க அந்த டிகிரி சர்டிஃபிகேட்ஸ், டிரான்ஸ்கிரிப்ட்ஸ், மார்க்ஷீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. அதாவது அந்த யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே அட்மிஷன் வாங்கிறதுக்கு உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட்டை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுறீங்களா, அதாவது அந்த தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்கிறீங்களா அப்படின்னு அவங்க வந்து பார்ப்பாங்க. அதை செக் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க ரெக்குயர்மெண்ட் ஓகே ஆகிடுச்சுன்னா அனுப்புவாங்க போல இருக்குது. எனக்கு அதை இன்னும் தெரியல, ஏன்னா இப்போ வந்து நான் ஆட் மட்டும் பண்ணி பேமெண்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். அதோடைய ஸ்டேட்டஸ் வந்த அப்புறமா தான் நான் சொல்லுவேன் மீதியை. இப்போதைக்கு 2வது ஸ்டெப் அது தான், இதை நீங்கள் தேடி நீங்கள் ஆட்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம்.